ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் இந்தியாவில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு ஒப்பந்தங்களை வந்து சைன் பண்ணியிருக்காரு. அந்த ஒப்பந்தங்கள் வந்து சுமார் 1 பில்லியன் அளவுக்கு வந்து இந்த ஒப்பந்தங்கள் சைன். ரஷ்யா உக்ரைன் போர் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது பிரிட்டனோட பிரதமர் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும், இது இந்தியாவில் எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கக்கூடியதோ இந்த நியூஸில் வந்து பார்க்க முடியுது. போரிஸ் ஜான்சன் அவர்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அவரோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சுற்றுப்பயணத்தின் போது 3 முக்கியமான விஷயங்கள் வந்து முன்னாடி வந்து பார்க்கப்படுது. அது என்ன விஷயம்னா, எந்த ஒரு வெளிநாட்டு தலைவர்கள் வந்து இந்தியாவுக்கு வரும்போது டைரெக்டாகவே புதுடெல்லியில் வந்து போவாங்க. ஆனால் முதல் முறையாக வந்து போரிஸ் ஜான்சன் அவர்கள் டைரெக்டாக குஜராத்துக்கு வந்து போய் இறங்கியிருக்காங்க. அவர்கள் வந்து குஜராத்தோட சிஎம்ஓ அண்டு கவர்மெண்ட்டும் அவர் வந்து வரவேற்றிருக்காங்க. எப்போதுமே வெளிநாட்டிலேருந்து ஒரு தலைவர்கள் வரும்போது அவர்களை வரவேற்கிறதுக்காக நரேந்திர மோடிகள் டைரெக்டாக போகிறதான் வழக்கம். ஆனால் இந்த முறை குஜராத்தோட சிஎம் அவர்கள் டைரெக்டாக வந்து அவரை வரவேற்றிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இது வழக்கத்துக்கு மாறாக ஒரு நிகழ்ச்சியாகவும் வந்து பலதரப்படாக பார்க்கப்படுது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது போரிஸ் ஜான்சன் அவர்கள் 1 பில்லியன் அளவுக்கு வந்து ஒப்பந்தங்கள் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒப்பந்தங்களில் முக்கியமான ஒப்பந்தங்கள் க்ரீன் எனர்ஜி சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் வந்து பலதர ஒப்பந்தங்கள் வந்து சைன் ஆகியிருக்கு. க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லணும்னா, ஹைட்ரஜன் ஃபியூல்ஸ் அண்டு சோலார்ஸ் இல்லாமல் குஜராத்தில் வந்து ஜேசிபி இயந்திரங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை வந்து போரிஸ் ஜான்சன் வந்து திறந்து வச்சுருக்காங்க. இது 1 பில்லியன் அளவு ஒப்பந்தமானது இரு நாடுகள் 2-way ஒப்பந்தம் அப்படிங்கிற பொழுது ரெண்டு நாடுகளுக்குமே இதனால் வந்து பல நடையும் அடிங்கலாம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பல நாட்களாக வந்து பெண்டிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இந்த வருட இறுதியில் பிரிட்டன் மற்றும் இந்தியாவுக்கு இடையேயான ஃப்ரீடன் அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்து ஆகப்படும் என்ற ஒரு உறுதிமொழியும் இந்த இதில் வந்து போரிஸ் ஜான்சன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது போன்ற பலதரப்பட்ட ஒரு ஒப்பந்தங்கள் சைன் செய்யப்பட்டாலும் இது பெரிய அளவான ஒப்பந்தமாக பார்க்கப்படவில்லை. 1 பில்லியன் அப்படிங்கிறது 9000 கோடி அளவுக்கான ஒரு அமௌண்ட்டாக தான் பார்க்கப்படுது. இது இந்தியாவோட ஜிடிபியும் பிரிட்டனோட ஜிடிபியும் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டாகவே பார்க்கப்படலை. மிக குறைவான அமௌண்ட்டு தான் இந்த இதிலேருந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவரோட முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறத ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ரஷ்யா உக்ரைன் போர்ன்ற வந்து இந்தியா வந்து எந்த மாதிரி அவங்களோட நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்கன்னா, ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. யாருக்குமே வந்து உக்ரைனுக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் எந்த ஒரு பதிவுமே இதுவரைக்கும் தெரியப்படுத்தலை. உக்ரைனுக்கும் அதிகளவு வந்து நிவாரணப் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க. ரஷ்யாவுக்கும் வந்து அதிகளவு வந்து இம்போர்ட் ரஷ்யாவிலேருந்து அதிகளவு இம்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நடுநிலையான நிலைமையில் தான் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு வர்த்தக சந்தையாகவும் பார்க்கப்படுது. வர்த்தக சந்தையாக பார்க்கும்போது அமெரிக்கா மற்றும் பலதரப்பட்ட வெளிநாட்டு கண்ட்ரிகள் வந்து இந்தியாவில் வந்து தொழில்படுவதை வந்து இந்தியாவில் வந்து முதலீடு பண்ணுறாங்க. தெற்காசியாவில் மிகப்பெரிய ஒரு வர்த்தகமாக பார்க்கப்படும் இந்தியாவில் வந்து பிரிட்டன் வந்து வர்த்தகத்தை வந்து அதிக அளவு பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. சுமார் 1950 வந்து 100% இருந்த பிரிட்டனோட வந்து வர்த்தகம் இப்போதைக்கு வந்து 1% தான். பிரிட்டனில் போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு ஐரோப்பிய கண்ட்ரிலேயுமே மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமும் இதில் வந்து தெரிய வருது. ஏன்னா ஐரோப்பியில் வந்து இப்போ கோவிட்க்கும் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய மந்தநிலையில் தான் இருக்கிறது. இன்னும் வந்து அவர்கள் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி எட்டவில்லை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாகவும் பார்க்கப்படுது. எப்படியாவது கண்ட்ரியை வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய செய்யணும், இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தங்கள் போட்டால் தான் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்னு மக்களுக்கு வந்து தெரியப்படுத்த முடியும். அதன் காரணமாக தான் வந்து போரிஸ் ஜான்சன் அவர்கள் இந்தியாவில் வந்து பலபடியான ஒப்பந்தங்களை வந்து இப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்தியா வந்து தெற்காசியாவில் இருந்து மிகப்பெரிய ஒரு சந்தையாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருடங்களாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிறத வந்து பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து ரெண்டு நாடுகளுமே வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து நடக்கலை. இது இந்த இதில் வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை நியூஸாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் இறுதியில் வந்து இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து முடிந்துவிடும் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா வந்து ஆல்ரெடி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் போட்டு இப்போ அது நடைமுறைக்கும் வந்துருச்சு. ஆனால் இது வரைக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தை வந்து இப்போ தான் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து எட்டியிருக்கு. போரிஸ் ஜான்சன் அவர்கள் இந்தியா வந்து நல்ல மாதிரி புகழ்ந்து தள்ளியிருக்காரு.
எப்படி புகழ்ந்துருக்காருனா, இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு, தெற்காசிய வல்லரசு நாடு, இந்தியாவில் வந்து அதிகமான ஒரு பொருளாதாரம் கொண்ட நாடு, இந்த மாதிரி பல புகழ்ச்சிகளையும் வந்து இந்தியா மேலே வச்சுருக்காரு. இந்த புகழ்ச்சிகள் எல்லாமே வந்து இந்தியா கூட அவங்க ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை தான் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கும் அவர்கள் நாட்டுக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்குது. அந்த எதிர்ப்பையும் இப்போது இந்த மாதிரி ஒரு விசிட் மூலமாக அவங்க கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுலையும் இருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த விசிட்டை வந்து நம்ம பார்க்கக்கூடியது இருக்குது. இந்த விசிட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதுவுமே ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லைங்கிறனாலும் ஒரே ஒரு இதை வந்து சொல்லும்படியே இருக்குது. அது என்னென்னா, போரிஸ் ஜான்சன் அவர்கள் இந்தியாவோட வேக்சினை வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. வேக்சினை போட்டுட்டு இந்தியாவில் வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வேக்சினை போட்டது பெருமையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து வேக்சினை வந்து இந்தியாவில் தயாரிக்கவே முடியாதுன்னு சொன்ன பிற நாடுகள் வந்து இப்போது இந்தியாக்களே வந்து வேக்சின் போடுற அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நாடாக வந்து இந்தியா வளர்ந்துருக்குன்னே சொல்லலாம். இதைத்தான் இந்த விசிட்டில் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சி கூட நாளைக்கு வந்து நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராம்ராஜ். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.